தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தகவல் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் வடிவமைப்பு முறையில் மாற்றம் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு நிலக்கடலை மகசூலை அதிகரிக்க தேவையான ஜிப்சம் மானிய விலையில் கிடைக்க வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் 5000 நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதற்குள் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள இந்திய கப்பற்படை INS பருந்து கடற்படை தளம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் தகவல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 17%லிருந்து 28% உயர்த்தப்படுகிறது சித்தா ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்திய முறை மருத்துவம் பயில புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அறிவித்துள்ளார் கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்துடன் மோதல் ஏற்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவலுக்கு இந்திய ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆண்டு குடியரசு தின நிகழ்ச்சியை முன்னிட்டு அறிவிக்கப்படவுள்ள பத்ம விருதுகளுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நியமனங்கள் பரிந்துரைகளை அளிக்கலாம் இந்தியாவில் கொரோனா 2வது அலை இன்னும் ஓயவில்லை என்று மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாமக்கல் குழந்தை மித்ராவின் சிகிச்சைக்காக பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று மருந்து மீதான வரி ரூபாய் 6 கோடியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கும் வன்முறைக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 70 தாண்டியுள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் புள்ளிகள் வழங்குவதில் புதிய முறையை ICC அறிவித்துள்ளது ஒரு டெஸ்டில் வெற்றி பெறும் அணிக்கு 12 புள்ளிகள் டையில் முடிந்தால் 6 புள்ளிகள் டிராவுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் 3-3 கூடைப்பந்து ஃப்ரீ ஸ்டைல் BMX மேடிசன் சைக்கிளிங் போன்ற போட்டிகளும் கராத்தே சுவரில் ஏறும் ஸ்போர்ட்ஸ் கிளிம்பிங் அலைசருக்கு பனிசருக்கு ஆகிய 7 போட்டிகளும் புதிதாக சேர்க்கப்படவுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது குமரி மாவட்டத்தில் கடையாளுமூடு களியல் திருப்பரப்பு குழித்துறை மாத்தாண்டம் தக்கலை அழகிய மண்டபம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது பந்தலூரில் 66 மில்லிமீட்டரும் அவலாஞ்சியில் 61 மில்லிமீட்டரும் அப்பர் பவானியில் 52 மில்லிமீட்டரும் நடுவட்டத்தில் 41 மில்லிமீட்டரும் சிறுமுள்ளியில் 35 மில்லிமீட்டரும் சேரங்கோடு 24 மில்லிமீட்டரும் தேவாலாவில் 26 மில்லிமீட்டரும் பாடந்துறையில் 29 மில்லிமீட்டரும் கூடலூரில் 19 மில்லிமீட்டரும் உதகையில் 7.2 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது நாமக்கல் கொண்டிசெட்டிப்பட்டி முருகன் கோவில் முதலைப்பட்டி சேலம் சாலை அணியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மதியமே திடீரென மழை பெய்தது
மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் உழவு பணிக்கும் நெல் நாற்றுக்கும் மற்ற பயிர் சாகுபடிக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி, ஜலகண்டபுரம், தங்கமாபுரிபட்டினம், கருமலைக்கூடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரியில் பழையப்பேட்டை, புதுப்பேட்டை பேருந்து நிலையம், ராயக்கோட்டை சாலை போன்ற நகரப் பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான காவேரிப்பட்டினம், பூசாரிப்பட்டி போன்ற பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தொடர் மழையால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அமராவதி அணை மற்றும் திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கான வினாத்தாள் வடிவமைப்பு முறையில் குறிப்பிட்ட சில மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. நடப்பாண்டில் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆனால் 180 வினாக்கள் என்று இருந்ததை தற்போது 200 வினாக்களாக அதிகரித்து புதிய வினாத்தாள் முறை கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய 4 பாடங்களில் ஒவ்வொரு பாடத்திலும் ஏ பிரிவில் 35 வினாக்கள், பி பிரிவில் 15 வினாக்கள் என 50 வினாக்கள் அடிப்படையில் மொத்தம் 200 கொள்குறி வகை வினாக்கள் கேட்கப்பட உள்ளன. அவற்றில் பி பிரிவில் உள்ள 15 வினாக்களில் 10 வினாக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் விருப்ப வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாணவர்கள் 180 வினாக்களுக்கு மட்டும் பதிலளித்தால் போதுமானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் நிலக்கடலை விவசாயிகள் மானிய விலையில் ஜிப்சம் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் பகுதிகளில் 500 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நிலக்கடலை விதைத்துள்ளனர். நிலக்கடலை பயிர் விதைத்த 40 நாட்களில் களை எடுத்து செடிகளுக்கு தேவையான அளவிற்கு வயலில் ஜிப்சம் இட வேண்டும். அப்படி செய்வதால் மண்ணின் இறுக்கம் தளர்ந்து வேர்கள் சுலபமாக மண்ணில் இறங்கி மகசூல் அதிகரிக்கும். இந்த நிலையில் தற்போது களை எடுக்கும் பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை அலுவலகங்களில் ஜிப்சம் இல்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மானிய விலையில் ஜிப்சம் கிடைக்கவும் கிராமப்புற விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமும் ஜிப்சம் கிடைக்கவும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிலக்கடலை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தெரிவித்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஜிப்சம் தற்போது இருப்பு இல்லை என்றும் வந்ததும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதூர், மோகல், வாடி, ஆணை, குன்றம், ஓரத்தி உள்ளிட்ட 10 மேற்பட்ட பகுதிகள் கடந்த 3 மாதங்களாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கொள்முதல் நிலையத்திலேயே 5000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. அவ்வப்போது மழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகளை பாதுகாக்க முடியவில்லை எனவும் கொள்முதல் நிலையங்களில் காத்து கிடப்பதால் மற்ற பணிகளுக்கு செல்ல முடியாததால் வருமானமின்றி தவித்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தேங்கிக் கிடக்கும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயிரத்து 1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள INS பருந்து உச்சிப்புள்ளி கடற்படை தளத்தில் வெற்றி சுடருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. போரில் உயிர் நீத்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 2 வீரர்களின் வீட்டிற்கு இந்த வெற்றி சுடர் அனுப்பப்பட்டு அங்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய INS நிலைய கமாண்டர் வெங்கடேஷ் ஐயர், இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லைப் பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க INS பருந்து விமானப்படை தளத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் தொடர்ந்து சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வருவதை அடுத்து பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான 2 அதிநவீன ரோந்து கப்பல்கள் மன்னார் வளைகுடா கடற்பகுதிகளுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது தாகவும் கூறினார். அதேபோல் INS பருந்து விமான தளத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக முழு வீச்சில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக வெங்கடேஷ் ஐயர் தெரிவித்தார். மேகேதாட்டு அணை கட்டினால் புதுச்சேரி மாநிலத்தின் கடைமடை பகுதியான காரைக்காலுக்கு காவிரி நீர் கிடைக்காது என்பதால்
மேகேதாட்டு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத புதுவை முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். மேகேதாட்டுவில் அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். ஆயிரத்து 1789 ஆண்டு ஜூலை மாதம் 14 நாள் பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான பாஸ்டில் கோட்டை தாக்குதல் நடைபெற்றது. 1774 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் மன்னராக பதவியேற்ற 16 லூயியின் ஆட்சி காலத்தில் மக்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியிருந்தனர். மன்னரின் நிதி அமைச்சராக இருந்த நெக்கர் மக்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டதால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து மன்னர் 16 லூயிக்கு எதிராக புரட்சி வெடித்தது. பாரிஸ் முழுவதும் கலவரமும் வன்முறையும் பரவின. ஆயுத கிடங்காகவும் அரசியல் கைதிகளை அடைத்து வைக்கும் சிறையாகவும் பயன்படுத்தப்பட்ட பாஸ்டில் கோட்டை புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டது. முடியாட்சியின் அதிகார சின்னமாக கருதப்பட்ட பாஸ்டில் கோட்டையை புரட்சியாளர்கள் கைப்பற்றினர். இதுவே பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக பிரான்சில் பல நூற்றாண்டுகளாக நீடித்திருந்த மன்னர் ஆட்சி முறை வீழ்ந்தது. அதிகார கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டு குடியுரிமை கருத்துகள், மக்கள் உரிமைகள் போன்றவை பரவின. இரண்டாயிரத்து 13 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி உலகின் மிகவும் பழமை வாய்ந்த தொலைத்தொடர்பு சேவையான தந்தி சேவை இந்தியாவில் நிறுத்தப்பட்டது. இந்தியாவில் தந்தி சேவை 1850 ஆண்டு கொல்கத்தாவிற்கும் டைமண்ட் துறைமுகத்திற்கும் இடையே சோதனை முறையில் தொடங்கப்பட்டது. 1851 ஆண்டு முதல் கிழக்கிந்திய கம்பெனி தந்தி சேவையை பயன்படுத்த தொடங்கியது. பின்னர் இந்திய அஞ்சல் துறை சார்பில் வழங்கப்பட்டு வந்த இந்த தந்தி சேவை 1990 ஆண்டு தொலைத்தொடர்பு துறைக்கும் பின்னர் 2000 ஆண்டில் BSNL நிறுவனத்துக்கும் மாற்றப்பட்டது. தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால் 163 வருடங்களாக இயங்கி வந்த தந்தி சேவையின் பயன்பாடு வெகுவாக குறைந்தது. இதையடுத்து 2013 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி நள்ளிரவு முதல் இந்தியாவில் தந்தி சேவை நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் 11 வகுப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. கொரோனா நோய் தொற்று காரணமாக 10 வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 9 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் 11 வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முதலில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் பிள்ளைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பொது பிரிவிற்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. மேலும் வரும் 16 தேதி முதல் மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்க உள்ளதால் வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றது. கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி அரசு பள்ளிகளில் இன்றிலிருந்து +1 சேர்க்கையானது நடைபெறுகின்றது. 14/7/2021 முதல் 16/7/2021 வரை 3 நாட்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியலின்படி சேர்க்கையானது நடைபெறுகின்றது. அடுத்து 21 தேதியானது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் 23 தேதி தனியார் பள்ளிகளுக்கும் சேர்க்கையானது நடைபெறும். மதுரைக்கு தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாற்று தண்ணீரை 1296 கோடி ரூபாய் செலவில் ராட்சத குழாய் மூலம் பெரியாற்றின்
தலைமதகான லோயர் கேம்பில் தடுப்பணை கட்டி குள்ளப்ப கவுண்டன்பட்டி ஆண்டிப்பட்டி வழியாக தண்ணீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் தேனி மாவட்ட மக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் விவசாயி சம்பந்தமான நீர் பிரச்சினை ஏற்படும் என கூறி புதிய தடுப்பணை கட்ட இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே இத்திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரியும் இத்திட்டத்திற்கு மாற்றாக வைகை அணையை தூர்வாரி அணையில் நீரை தேக்கி மதுரைக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் முல்லைச்சாரல் விவசாய சங்கம், முல்லை பெரியாறு பாசனம் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு சங்கம் பொதுமக்கள் சார்பில் பால்குட யாத்திரை நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒன்பதாம் நாள் திருவிழாவான தேர் திருவிழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் நடராஜ பெருமான் உள்பிரகார உலா மற்றும் பூஜைகள் முடிந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனையடுத்து காலை 9 மணி முதல் பக்தர்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்பட்டனர். கிழக்கு வாசல் வழியே அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள் ஆயிரங்கால் மண்டபம் சென்று வழிபாடு செய்து பின்னர் வடக்கு வாசல் வழியே வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். பந்தலூர் அருகே ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பதற்காக கேரள மாநில செல்போன் டவர் சிக்னலை தேடி மாணவர்கள் அலைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி செக்போஸ்ட் பகுதியில் உள்ளது அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பு. கேரள வனப்பகுதியை ஒட்டியுள்ள இந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள 30-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்க அப்பகுதியில் செல்போன் சிக்னல் கிடைக்காததால் நீண்ட தொலைவில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமுள்ள வனப்பகுதியில் அமர்ந்தால் மட்டுமே இவர்களுக்கு கேரள மாநில செல்போன் சிக்னல் கிடைக்கிறது. எனவே மாணவர்கள் சிரமத்தை போக்கும் வகையில் அந்த பகுதியில் செல்போன் சிக்னல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் சிறு குறு விவசாயிகளுக்கு 40% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு 25% மானியத்திலும் மல்லிகை கன்றுகள் வழங்கப்படும் எனவும் இதற்காக 6.40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண் பல்கலைக்கழகத்தின் கோ1 ரக ஸ்டார் மல்லிகை நடப்பாண்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ள ஸ்டார் மல்லிகை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 16,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரை அணுகி பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் 2021-2022 ஆண்டில் மொத்தம் 365 ஹெக்டேர் விவசாய நிலத்தில் நுண்ணீர் பாசன கருவிகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே சொட்டு நீர் பாசனம் அமைக்க விரும்பும் விவசாயிகள் சிட்டா அடங்கல், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், முதல் பக்க நகல், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுடன் சிறு குறு விவசாயி சான்று, நில வரைபடம் ஆகிய ஆவணங்களுடன் தங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ராசிபுரம் அருகே மரவழி கிழங்கில் மாவுப்பூச்சி தாக்குதலால் 500-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவழி கிழங்கு கருகி நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள நாமகிரிப்பேட்டை, மெட்டாலா, வெள்ளைக்கல்பட்டி, உரம்பு, முள்ளுக்குறிச்சி, நாரைக்கிணறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மரவழி கிழங்கு பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது மாவுப்பூச்சி தாக்குதல் காரணமாக மரவழி கிழங்கு பயிர்கள் முற்றிலும் காய்ந்து கருகி நாசமாகி வருகின்றன. மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்த மருந்துகள் அடித்தும் பலன் அளிக்கவில்லை எனவும் வேளாண் துறை அதிகாரிகள் மாற்றுப்பூச்சி மூலம் மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்த முயன்றும் முடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலமங்கலம் அருகே பெற்றோரை இழந்து மரத்தடியில் வசித்த 4 குழந்தைகளை மீட்ட வட்டாட்சியர் அவர்களை மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவிடம் ஒப்படைத்தார். கிருஷ்ணகிரி அடுத்த ஆலப்பட்டியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்பவர் கடந்த ஏப்ரல் மாதம் குடும்ப பிரச்சினை காரணமாக தனது மனைவி லட்சுமியை கொலை செய்ததால் கைது செய்யப்பட்டார். இவர்களின் பிள்ளைகள் 4 பேருக்கு திருமணமான நிலையில் 3 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தை வீடு இல்லாமல் கெலமங்கலம் அடுத்த ஜீவா நகரில் மரத்தடியில் வசித்து வந்தனா்.
மாற்றுத்திறனாளியான அவர்களது தாய்மாமன் அவர்களை பாதுகாத்து வந்தார். இதை அறிந்த தென்கணிக்கோட்டை வட்டாட்சியர் குழந்தைகளை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்களிடம் ஒப்படைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள மிளித்தன் கிராமத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த தாய் கரடி கடந்த சில வாரத்திற்கு முன்பு வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் சிக்கியது. அப்போது இதனுடன் இருந்த 3 குட்டி கரடிகளும் தப்பித்தன. பிடிப்பட்ட அந்த கரடியை வனத்துறையினர் கோரக்குந்தாவில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். தற்போது குட்டி கரடிகள் தாயை தேடி மீண்டும் இந்த கிராமத்திற்கு வந்து செல்வது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே 3 குட்டி கரடிகளையும் பிடித்து தாய் கரடியை விட்ட அதே கோரக்குந்தா வனப்பகுதியில் விட வேண்டும் என்று மிளித்தன் கிராம மக்கள் வனத்துறையினரை வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டி கூட்ரோடு புதன் சந்தையில் பக்ரீத் பண்டிகை வருவதை முன்னிட்டு அதிகளவில் ஆடுகள் விற்பனையாகும் என வியாபாரிகள் எதிர்பார்த்த நிலையில் வெறும் 20 லட்சத்திற்கு மட்டுமே வர்த்தகம் நடைபெற்றது. மேலும் மாடுகள் விற்பனையும் குறைவாகவே இருந்தது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக வெளியூர் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வருகை குறைவாகவே இருந்தது. ஆண்டுதோறும் பண்டிகை நாட்களில் சுமார் 3 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் காரைக்குடி கல்லுக்கட்டி பகுதியிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பாதாள சாக்கடைக்காக சாலை நடுவே குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக பணிகள் நடைபெறாமல் உள்ளன. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி பள்ளத்தில் தடுமாறி விழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பணிகள் முடிவடைந்த பகுதியில் தார் சாலை போடப்படாததால் மண் சாலையிலிருந்து எழும் தூசியால் அப்பகுதி வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். போக்குவரத்து மிகுந்து காணப்படும் இந்த சாலையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என காரைக்குடி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் நினைக்கிறேன் அது நான் படிக்கும் போது 16 இருந்தது இப்போ வந்து மொத்தம் 33 இருந்து 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது மொத்தம் 36 சம்திங் ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க மொத்தம் 37 மாவட்டம் உத்தனப்பள்ளி அருகே விளை நிலங்களில் காட்டு யானை சுற்றி வந்த வண்ணம் உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சலகிரி கிராமத்தில் விளை நிலங்களில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நள்ளிரவில் உணவு தேடி அலையும் இந்த யானை உத்தனப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதி விளை நிலங்களில் சுற்றி வந்து உள்ளது. இதையடுத்து ஊருக்குள் யானையை பார்க்கும் கால்நடைகள் அச்சத்தில் ஓட்டமிடுகின்றன. தகவல் அறிந்து வன ஊழியர்கள் யானையை அருகில் உள்ள தைலமரத்தோப்பில் விரட்டி யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதையடுத்து அங்கிருந்து யானையை சானமாவு வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.
காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்தியில், காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் பருவ முறையில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 2020 நவம்பருக்கான தேர்வுகள் அனைத்தும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக தற்போது அதற்கான தேர்வுகள் வருகிற 2021 ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. தொலைநிலை கல்வி பருவத்தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவியர் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இயக்கக இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக பந்தலூரில் 66.4 மில்லிமீட்டர் மழையும், செருமுள்ளியில் 35 மில்லிமீட்டரும், படாந்துறையில் 29 மில்லிமீட்டரும், தேவலாவில் 24 மில்லிமீட்டரும், கூடலூரில் 19 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நாடுகாணி பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையோடு கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. தொடர் மழை காரணமாக தேயிலை தோட்ட பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து கருத்து கேட்பு கூட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உலர்கலன் அமைக்க வேண்டும், விவசாயிகள் நெல்மணிகள் தேக்கமின்றி கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், வேளாண் துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய நெல் ரகங்களை அறிமுகம் செய்ய வேண்டும், அனைத்து விவசாயிகளுக்கும் விதை நெல் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், உரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வேளாண் பட்ஜெட்டில் சேர்க்க வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இயற்கை உர உற்பத்தி மற்றும் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு உருவாக்கி இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 4 மாவட்ட ஆட்சியர்கள், விவசாயிகள், வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். சிவகாசி அருகே தொலைந்து போன சைக்கிள் குறித்து புகார் அளிக்க சென்ற பெண்ணிற்கு புதிய சைக்கிள் வாங்கிக் கொடுத்த காவல் உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கட்டளைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி 57 வயதான இவர் சைக்கிள் மூலம் அப்பளம் விற்பனை செய்து வருகிறார். இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் உள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவர் விற்பனைக்கு சென்றபோது சைக்கிள் தொலைந்து விட்டது. இதனால் வியாபாரம் செய்ய முடியாமல் தவித்து வந்த பாக்கியலட்சுமி தனது சைக்கிளை கண்டுபிடித்து தரக்கோரி சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் பெண்ணின் ஏழ்மையான நிலைக்கு மனமிறங்கி தனது சொந்த செலவில் புதிய சைக்கிள் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். ஏழை பெண்ணிற்கு கருணை உள்ளத்தோடு உதவிக்கரம் நீட்டிய காவல் உதவி ஆய்வாளரின் செயல் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 19வது வார்டு நகர் பகுதியில் இரு வாரத்திற்கு ஒருமுறை என விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் குப்பை மற்றும் கழிவுநீர் கலந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுத்தமான முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டத்தில் 2 இடங்களில் கோவாக்சின் தடுப்பூசி 2வது தவணை மட்டும் இன்று போடப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் அதிக அளவிலான மக்கள் தடுப்பூசி போட வந்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அவர்களை எச்சரித்து வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். இதனிடையே கடலூர் அரசு மருத்துவமனையில் கோவாக்சின் போட்டுக் கொள்ள அதிக அளவு கூட்டம் வந்ததால் முதல் 200 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் கோவாக்சின் இல்லை என்றதால் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூரில் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே
கடந்த 2013 ஆண்டு கட்டப்பட்ட பாலத்தின் மூலமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு தெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 100 ஏக்கர் பரப்பளவில் விளையும் நெற்பயிர்கள் வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் அந்த பாலத்தின் ஸ்திரத்தன்மை மிகவும் பலவீனமடைந்து வருவதால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தற்போது குறுவை அறுவடை ஆகும் முன்பே பாலத்தை முழுமையாக தகர்த்துவிட்டு புதுப்பாலம் கட்டித்தர வேண்டுமென தமிழக அரசுக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பனைக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான சிவகாமிபுரம் வனப்பகுதியில் சிலர் வேட்டை நாய்கள் வைத்து முயல் வேட்டையில் ஈடுபடுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே வேட்டை நாய்களுடன் ஒரு பெண் உட்பட இருந்த நால்வரை சோதனை செய்ததில் உயிரிழந்த 2 முயல்களுடன் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக ரோகிணி என்ற பெண், இன்பகுமார், ஆரியகுமார், இசை மதியழகன் ஆகியோர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 20,000 வரை அபராதம் விதித்தனர். இங்குள்ள ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யுபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வை வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஏ வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் சாலையில் சிதறி கிடந்த குப்பைகளை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு சாலையை தூய்மைப்படுத்தியுள்ளார். சாலையை தூய்மைப்படுத்திய மனநலம் பாதித்தவரின் செயல் கான்பூரை நிகழ்ச்சி மற்றும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் போக்குவரத்து நிறைந்த சாலை பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சாலை விபத்துகளும் அடிக்கடி ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. எனவே இப்பிரச்சினையில் பேரூராட்சி நிர்வாகம் தலையிட்டு கால்நடை வளர்ப்போரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதையும் மீறி கால்நடைகளை சாலைகளில் சுற்றித் திரிய விடுவோருக்கு அதிக அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் அண்ணாபாளம் அருகே உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் இனி வரும் காலங்களில் வாகனங்களை இயக்க முடியாது, சிலிண்டர் விலை உயர்வால் இனி சமைக்க முடியாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்து இருசக்கர வாகனம் மற்றும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து இறுதிச் சடங்கு செய்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் கீழக்கணவாய் கிராமத்தில் காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்குள் இரவு புகுந்த திருடர்கள் உண்டியலை தூக்கிச் சென்று அதில் இருந்த பணத்தை திருடிய பிறகு உண்டியலை ஏரிக்கரையிலேயே வீசிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் நரேஷ்குமார் என்பவர் தமது வீட்டின் வெளியே போன் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரிடம் கத்தியை காட்டி செல்போனை பறித்து சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் திருவொற்றியூரைச் சேர்ந்த ராக்கி மற்றும் அவரது கூட்டாளி பின்னா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடந்த 28 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற
சந்திரசேகரன் தனது சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் அவரை 50 கிராம இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் வந்து அழைத்து வந்தனர். பின்னர் அவருக்கு கிராம மக்கள், ஊராட்சி நிர்வாகிகள் சால்வை மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோயிலில் ஆடித்திருவிழா முழுவதும் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அறநிலையத்துறை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டண கழிப்பிடங்களில் தனியார்கள் ஒப்பந்தம் எடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாணிக்கம் மற்றும் மாதேஸ்வரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆசிரியர்கள் சிலர் நெமிலி வட்டார கல்வி அலுவலர்களான ஜெயராஜ், சம்பத்குமார் ஆகியோர் சாதி ரீதியாக செயல்பட்டு ஆசிரியர்களை பிளவுபடுத்துவதாக குற்றம் சாட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி எஸ்பி ஓம் பிரகாஷ் மீனாவிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் மாநகராட்சி கேவிஆர் நகர் பகுதியில் ஓடை புறம்போக்கு இடத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டியிருந்த கட்டிடங்களை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் மூலம் அறிவித்திருந்தனர். இதுவரை ஆக்கிரமிப்பாளர்களால் அவை அகற்றப்படாத நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் கட்டிடங்களை இடித்து நிலங்களை கையகப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு பள்ளியில் நடந்த தடுப்பூசி முகாமில் கோவிஷீல்டு 80 பேருக்கும் கோவாக்சின் 80 பேருக்கும் தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டு டோக்கன்கள் வழங்கியுள்ளன. இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி 2ம் தவணை செலுத்த 100க்கும் மேற்பட்டோர் காத்திருந்ததால் டோக்கன் கிடைக்காமல் பொதுமக்கள் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் பகுதி சோதனை சாவடிக்கு வந்த ஒரு காரில் 48 கிலோ குட்கா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கார் மற்றும் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த கணேஷ் பட்டேல், ஜிதேந்திரன், பிக்காராம் என மூவரையும் கைது செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வால்பாறை, கருமலை, பச்சமலை, நடுமலை, ஐயர்படி, சின்னக்கல்லா, பெரியக்கல்லா, சோளையார் அணை போன்ற எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சோளையார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் பெட்ரோல் 103 ரூபாய் 86 காசுகளுக்கும் டீசல் 96 ரூபாய் 10 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை தொடர்ந்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என கூறப்படுகிறது. தினம் தினம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே திண்டிவனம் சாலையில் அறிஞர் அண்ணா மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மணல் குவாரியை திறக்கக் கோரி கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையை சீரமைக்க தமிழக அரசு 42 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த வகையில் வீடூர் அணை தூர்வாரும் பணி மற்றும் பிரதான பாசன கால்வாய் சீரமைக்கும் பணியை சிறுபான்மையினர் துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். கொரோனா 3ம் அலை குழந்தைகளை அதிகம் தாக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கோவையில் அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் அதிகப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது.